குட் மார்னிங் வெல்கம் அண்ட் வணக்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் பெஸ்ட் ப்ரீஸ் உடன் வழங்குவோர் இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் வர போறாங்க அது யார் யா அதாவது வந்திருக்கிற கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா இவங்க வந்துட்டு அழகான ஒரு பெண்மணி அவங்க தான் என்னோட கண்மணி இவங்க வந்துட்டு ரொம்ப மல்டி டேலண்டட் பர்சன்னா வந்துட்டு பாத்துக்கோங்களேன் ஷீஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க சூப்பரா வந்துட்டு பாடுவாங்க பல லாங்குவேஜ்ல வந்துட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் இவங்க அண்ட் இவங்க வந்தாலே மகராசி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க சோ மகாராசியில இருந்து இட்ஸ் வெல்கம் பாரதி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சுருதிகா சூப்பரா இருக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பை இன்வைட்டிங் நீட் டே சூப்பர் சோ வந்துட்டு மகாராசி பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்கு அண்ட் மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் நீங்க வந்துட்டு எனி ஈவெண்ட்ஸ் நீங்க வெளிய போறீங்கன்னா ரிசப்ஷன் பயங்கர மாசா இருக்கு உங்களுக்கு எப்படி வருது சன் டிவியில் ஒர்க் பண்ணாலே அது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு சீரியல் ஒரு மெகா பண்ணிட்டாலே போதும் அது நான் சன் டிவியில் இது என்னோடய ஃபோர்த்து மெகா சாப்பிள் ஸோ குட் மகராசி வந்து ஆக்சுவலி நான் இப்போது செவன் ஹண்ட்ரட் தாண்டி போயிடுச்சு நான் வந்து ஒன் இயர் பேக் தான் மகராசியில் வந்து ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னாடி திவ்யா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப பயந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க சரி அது ஈக்குவலாக என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ என்னால் அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு ஆரியன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவார் பிகாஸ் அவரோட போது திவ்யா எப்படி பண்ணுவாங்க இந்த சீன்லலாம் எப்படி பண்ணுவாங்க நிறைய அவர்கிட்ட கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் பூவிலகு மோகன் சார் அதுக்கப்புறம் ஸ்ரீரஞ்சினி அம்மா ராம்ஜி சார் ரவி சார் ஸ்வேதா மேம் ராகவே அக்கா நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக இதில் பண்ண முடியுது என்னோட இன்னொன்று அதோட ரிசப்ஷனும் ரொம்ப 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 நல்லா இருக்கு வெளியில் எங்கே போனாலும் எல்லாருமே ரொம்ப பிரேஸ் பண்ணுறாங்க சூப்பருங்க அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சு எப்பவுமே நல்லபடியாக நடக்கும் தேங்க்யூ உங்களுக்கு சன் டிவியில் மகராசி வந்து ப்ராஜெக்ட் உங்களுக்கும் சன் டிவிக்குமான அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவிக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சீரியல் நான் பண்ணது கலசம்னு ரம்யா கிருஷ்ணன் மேமோடது அது வந்து டூ தௌசண்ட் எயிட் நினைக்கிறேன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் லீட் பண்ண ஆரம்பித்தது டூ தௌசண்ட் டென்னிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த பாண்டிங்கும் பயங்கர இது இதை விட ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகணும்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நைஸுங்க அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்துட்டு நடுவுல வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கிராஜுவலா தான் வந்துட்டு ஏறும் பட் ஆனா நீங்க வச்சுக்கோங்களேன் பயங்கரமா வந்துட்டு ஏறுது அண்ட் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்கு இல்லையா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்கள் சைட்ல இருந்து வர கமெண்ட்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் வந்து மகராசி பண்ணுன்னா எனக்கு ஆஃபர் வந்தபோது ஆக்சுவலி ஏன்னா திவ்யா வந்து அதுல வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அந்த பாரதின்ற கேரக்டர் ரொம்ப அழகாக பிளே பண்ணியிருந்தாங்க ஐயோ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் பண்ண முடியுமா ஈக்குவலாக பண்ணலாம்னு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணோம்ல அதை பண்ண முடியுமான்னு ரொம்ப பயந்தான் அதுக்கப்புறம் நிறைய பேசினேன் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் பேசினேன் ஏன்னா பாதியில் வர்றதுனால் ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண பண்ணுறதை நான் பண்ணுறேன் பட் ஸ்டில் அதெல்லாம் பேசினோன்னே ஆஃப் ஆஃப்கோர்ஸ் திவ்யா வந்து அந்த பாரதின்ற கேரக்டர்லாம் அழகாக ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஸோ அதுலேருந்து என்னை ஏற்றுக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு பட் ஆனா அப்கோர்ஸ் இப்ப வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருது சோ மாராஷ்ல இருந்து வந்துட்டு பாரதி பத்தி மட்டும் நாங்க வந்துட்டு கேக்குறதுதான் இல்ல அதாவது வந்துட்டு உங்க செட்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதாவது வந்துட்டு ஒரு செட்டை பத்தி எடுக்கணும்னா அவங்க எல்லாம் என்டயர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் உங்க கோ ஆர்டிஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலி ஒரு செட்டில் வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப கேரிங்காக அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த செட்டில் அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே லைக் புவவிலங்கு மோகன் சாராக இருக்கட்டும் ஸ்ரீரஞ்சினி அம்மா ஷீஸ் சச்சுவீடான் ஸ்ரீரஞ்சினி அம்மா எப்படின்னா கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்க ரைம்ஸ் பாடிட்டு ஜாலியாக குதிச்சிட்டு இப்படிலாம் போவாங்க ஆரியன் என்னு சொல்லுவார் ஐயோ எல்கேஜி ஸ்டூடெண்டெலாம் கொண்டு வந்து அம்மா கேரக்டராக போட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிண்டில் அளவுக்கு அந்தளவுக்கு இஸ் வெரி வெரி ஸ்வீட் எல்லாருக்கும் அவங்களே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் ராம்ஜி சார் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு தென் மோனிகா அவ வந்து பயங்கர ஜோவேல் பயங்கர ஜாலியாக இருப்பாள் ஆனால் சம்டைம்ஸ் மொக்கா காமெடியெல்லாம் அடிக்கும் தான் எங்களால் தாங்கிக்கவே முடியாது எந்த மாதிரி நகைச்சுவைனா இப்போ ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்டால் ஊட்டியா அப்போ கொடைக்கானல் அப்படின்னு தாங்க முடியாது நாங்களும் தெரிச்சு ஓடிடுவோம் கண்டிப்பா மற்றபடி இஸ் வெரி ஸ்வீட் அதுக்கப்புறம் விஜய் விஜயும் வந்திருந்தார்ல விஜயும் ரொம்ப அவர் ரொம்ப குவையிட்டா இருப்பாரு ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் யாரை பத்தி தப்பா பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சைலண்ட்டாக அவர் படகு ஒரு வேலை உண்டுன்னு ஜாலியா எங்கள் கூட மிங்கிள் ஆயிட்டு அந்த மாதிரி அதான் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க ரவி ரவிசங்கர் சார் அவரை பத்தி சொல்றேன்னா அவர் செட்ல இருந்தாருன்னா அவ்வளோதான் நாங்கள் சீன் நடிச்ச மாதிரி தான் சிரித்து சிரித்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு வர நாங்கள் அப்படியே இப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படியே திரும்பிவிடுவோம் கேமரா இந்த சைடு இருந்தாலும் அப்படியே நைசர் இப்படியே திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படி காமெடி பண்ணுவாரு ஸோ நிறைய விஷயம் வந்து எங்க கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ ஒரு கேம் வைக்கப் போகிறவங்களுக்காக ஒரு சேமெண்ட் அதுக்குள்ளே போகலாமா யா பாய்ஸ் ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கேம் உங்கள் முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸோ அந்த பவுலுக்குள்ளே வந்து நிறைய சீட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஓகே அந்த சிற்குள்ளே வந்து ஒரு நேம் இருக்கும் ஏதாவது இருக்கும் அதை நீங்கள் வந்து எங்களுக்கு காட்ட காட்டப்போறீங்க பட் ஆனால் அதில் ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்குது ப்ளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காட்ட காட்டப்போறீங்க நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் இன்னொரு முக்கியமான ரூலும் இருக்குது நீங்கள் வந்து வாயை திறந்து பேசவே கூடாது எங்களுக்கு எந்த விதமான க்ளூவும் கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சிட் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஷிட் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளைண்ட் ஃபோல்ட் போட்டுக்கணும் சொல்லக்கூடாது க்ளூவும் கொடுக்க கூடாது ஆமா ப்ளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு வரையாதீங்க சோ நம்ம வந்து ஸ்ருதிகா வந்து ரெடியா இருக்காங்க வரையறதுக்காக அவங்க என்ன வரைய போறாங்கன்னு பாப்போம் ஓகே ப்ளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு சோதனையான நாள் தான் நினைக்கிறேன் இல்ல எனக்கு எல்லா நாளுமே சோதனையான நாள் தான் பாப்போம் என்ன அழகா ஆரம்பிக்கறாங்க பா கோலம் ஹ கோலம் மெலியா

உங்களுக்கு அண்ணாச்சி பழம் இருக்கு உருளைக்கிழங்குல செடி இப்பதான் வந்துட்டு முளைச்சு விட்டு இருக்கு யா எனக்குள்ள ஒரு டாங்க வாவ் இவ்வளவு அழகா வந்து இருக்கேனா ஷாம்பு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதை நான் ஒத்துக்கறேன் நம்ம நெக்ஸ்ட் பாத்துரலாம் கம் ஓகே நினைக்கிறேன் ஃபோர்ட் நிக்கி தயாரா

கடல் கன்னி ஐய் இல்ல இது வந்து வந்து ஒரு பிளேட் பிளேட்டா இந்த ஊர்ல பிளேட் இப்படியா இருக்கு ஸ்கொயரா கூட ட்ரே இருக்கும்ல ட்ரே ஏங்க செங்கலுங்க இது வாய்ப்பே இல்ல இது செங்கலா இருக்க வாய்ப்பே இல்ல செங்கல் படிக்கட்டு இது என்னது ஸ்விமிங் பூலா என்னது இல்ல இல்ல இது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது இட்லிங்க இட்லி பக்கத்துல கூல்ரிங்ஸ் இருங்க 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 இல்ல இல்ல அவங்க லாஸ்ட் புதுசாக தமிழ் வார்த்தை போட்டுருக்காங்க அந்த சொல்லி என்னது கம்ப்யூட்டருங்க

ஓகே அடுத்த சீட் எடுத்துலாமா வேண்டா அம்மி க்ளோசெட் க்ளோசட்டா இல்ல இல்ல எனது ஏதாச்சும் இது எங்க க்ளோசட்டு விட்டமா டீக்கப்பா அது இட்லியா 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 வேற வேற இது என்னது தோசை கரண்டி இட்லி குண்டா தோசை கல்லு பகுதியில் ட்ரைண்டரா எங்க பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்துட்டு நீங்க பாருங்க பாருங்க அந்த கல்லு

ஓகேவா நீங்கள் வந்து ரொம்ப வந்து சூப்பராக நடிப்பீங்க ரொம்ப அழகுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ரவுண்ட் வந்து உங்களுடைய அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வியை வந்து ஆர்வத்தை வந்து தூண்டும் வகையில் இந்த கேம் உங்களுக்காக இருக்கும்னு நாங்க சொல்லிக்கிறோம் ஆமா அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஐக்யூ டெஸ்ட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டினே வந்து சென்னை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான் சென்னையோட சென்டர் எது சென்னையோட சென்டர் எது நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்க அங்க இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் கோடம்பகம் சோ சென்னையோட சென்டர் எது சென்னை என் சி ஹெச் இ என் என் ஏ ஐ என் புரியலையா சென்னையோட சென்டர் என்ன தானங்க அது புரியலையா இந்த கேள்விக்கு நீங்க தப்பா பதில் சொன்னனால ஆஸ் பர் த கேம் ரூல்ஸ் நீங்க ஒரு டர் பண்ண போறீங்க சோ நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலூன் கொடுப்போம் அதை நீங்க வந்து ஊதியே வெடிக்க வைக்க போறீங்க சின்ன வயசுலயே இந்த பலூன் உதறதுன்னா தெரிச்சு ஓடுவேன் நான் இதுல அது ஊதி வேற வெடிக்கணுமா ஆமா யூ ஆர் அ குட் டிராயர் ஐ நோ நீங்க இது கரெக்ட்டா பண்ணுவீங்க பலூன் ப்ளீஸ் சோ பலூன் வந்தாச்சு இப்போ பலூன் வந்தாச்சு ஆ ஊதுங்க ரெடி 3 2 1

நல்ல ஆடுற ஒரு அனிமல் பிக்ரீ டூ ஒன் மைடர் மக்களே இந்த ஆன்சர் வந்துட்டு ரொம்ப 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 ஆன்சர் அதாவது டான்சிங் அனிமல் ஆடும் அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு இப்ப சொல்றீங்க அப்ப சொல்லலையே இப்ப சொல்றீங்களே அப்ப சொல்ல சரி அப்ப டயர் இல்ல அப்படி இல்ல முடியாது டைம் ஓவர் நீங்க டயர் பண்ணிடாக நெக்ஸ்ட் சிட் நேரோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியதா சிங்கர் சாங் song எங்கிகாக வெரி குட் அண்ட் உங்க ஃபேன்ஸ் காகவும் ஒரு அழகான பாடல் புரி மடங்கள்ல நம்ம பூத்திக்கனோ

உனக்காக வாட நினைக்கிற உசிரோடு வாசம் பிடிக்கிற புடவடிக்கையே உன் தாமடிக்கிற ஒரு நூறு வருஷம் பேச நினைச்சு தோழில் தூங்கிடுவேன் உனக்காக உனக்காக புனக்காக வாட நினைக்கிற உசுரோடு வாசம் பிடிக்கிற சூப்பர் வாத்துக்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒரு மனிதர் இருபத்தி நாலு நாள் தொடர்ந்து தூங்காம இருந்தார் அது எப்படி சாத்தியம் இல்ல சாம்பவி எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க டார் பண்ணிட்டோம் எப்படி சொல்ல மாட்டாங்கன்னு உங்க லெவல்ல என்னால யோசிக்கவே முடியும்

என் சிஸ்டர் நைட்டு தூங்கிட்டு இருந்தா ஒரு தடவை நான் நான் வந்து சரி இவ என்ன தூங்குறாளா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ரூம் அவள் வேறு ரூமு அப்போ எழுந்திருச்சு போய் சரி இவன் என்ன பண்ணுறா தூங்குறாள்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அவள் ரெண்டு குழந்தைங்க மட்டும் தூங்கிட்டு இருந்தா படுத்திருந்தாங்க இவ என்ன பண்ணிகிட்டு இருந்தா மொபைலில் வந்து ஏதோ மூவி பார்த்துட்டு இருந்தா ஹெட்செட் போட்டு பசங்க ரெண்டு இருந்தது நான் வந்து மெதுவாக கதவை திறந்துட்டு போய் பக்கத்தில் போய் இப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேன் போம்போல முடி விரிச்சிருக்கோம் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அவர் திடீர்னு இப்படி பார்த்து ஈடு கத்த ஆரம்பிச்சுட்டான் ஏய் நான் தான் அப்படின்னு சே இப்படி அவ முடிய விரிச்சு போட்டு வரும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்திருக்குது சரி ஸோ சூப்பரான நிறைய விஷயங்கள் நீ வந்து எங்களுக்காக நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு யோசிச்சீங்களா கொஸ்டினோட ஆன்சர் இல்லை பதில் தெரியலல்ல சொல்லலாமா அதுக்கான பதில் என்னன்னா ஒரு மனிதர் இருபத்தி நாலு நாள் தூங்காம இருந்திருக்காரு

அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் நிக்கி அண்ட் ஷாம்பவி நிக்கி எனக்கு முன்னாடியே தெரியும் பட் ஷாம்பவி நம்ம ரொம்ப மிங்கல் ஆனது கிடையாது ஷோஸ்ல பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப 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 என்டர்டெய்னிங்காக இருந்தது நம்ம காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைம்ல நிக்கி உங்கள் காம்பினேஷன்ல வணக்கம் வெரி வெரி நைஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணணும் இத்தனை வருஷம் நான் வந்து சன் டிவியில் இருக்கேன்னா டெஃபினட்லி அது உங்களால் மட்டும்தான் அண்ட் எங்கள் மகராசி ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு செவன் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் கிராஸ் ஆகி போயிட்ருக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அது போனோன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்கள் எல்லாரையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணணும் இன்க்ளூடிங் ஷாம்புவை பிகாஸ் அவங்களும் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காபி வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் டேம்பர் உங்களுக்காக இதோட நாங்க கிளம்புற டைம் வந்தாச்சு இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்கோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை